அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரை விமர்சனத்தில் புது வேதம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராசாவிக்ரம் இயக்கியிருக்கிறாரு, விட்டால் மூவிஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. தேசிய விருது வாங்கிய காக்கா முட்டை படத்தில் சிறுவர்களாக நடித்த விக்னேஷ், ரமேஷ் மற்றும் இமான் அண்ணாச்சி, சிசர் மனோகர், சஞ்சனா, வருணிகா, பவித்ரா, 2 ரூபாய் டாக்டர் ஜெயச்சந்திரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்பை கிடங்கில் உள்ள குப்பையில் இருந்து சில பொருட்கள் மற்றும் மெடிசன்களை பொறுக்கி இமான் அண்ணாச்சியிடம் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறார்கள் ரமேஷ் மற்றும் இன்னும் சில சிறுவர் சிறுமிகள். சிசர் மனோகர் ஊரில் தொழிலில் நஷ்டமடைந்து சென்னைக்கு வேலை தேடி வருகின்றார். வேலை கிடைக்காததால் இந்த சிறுவர்கள் உதவியுடன் அவரும் குப்பை பொறுக்கி விற்கின்றார். விக்னேஷை அவரது அம்மா பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டு பஸ் டிரைவருடன் குடும்பம் நடத்த சென்று விட்டதால் விக்னேஷுக்கு ரமேஷின் நட்பு ஏற்பட்டு விக்னேஷும் குப்பை பொறுக்கி விற்கின்றார். குப்பை பொறுக்கி விற்கும் தொழிலில் உள்ள ஒரு பெண்ணை ஒருதலையாக காதல் செய்கின்றார் விக்னேஷ். ஆனால் அந்த பெண்ணோ டிரைவர் ஆனந்த் என்பவரை காதலிக்கின்றார். அந்த காதல் நிறைவேறியதா? விக்னேஷின் ஒருதலை காதல் என்ன ஆனது? சிசர் மனோகரின் வாழ்க்கை என்ன ஆனது? இமான் அண்ணாச்சி காலாவதியான மெடிசன்களை விற்றதால் பல உயிர்கள் பலியாகின்றன. இதனால் இமான் அண்ணாச்சியின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதையின் நாயகர்களாக காக்கா முட்டை விக்னேஷ், ரமேஷ் இருவரும் நன்றாக நடித்திருக்கிறார்கள். இமான் அண்ணாச்சி, சிசர் மனோகர், சஞ்சனா, வருணிகா, பவித்ரா என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ரபி தேவேந்திரனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்கும்படி உள்ளது. கே வி ராஜனின் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கின்றது. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட சிறுவர்கள் பலர் பெற்றோரை இழந்து அனாதைகளாக புறநகரில் கொட்டப்படும் கழிவுகளை பொறுக்கி தங்களின் அன்றான வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும், அவர்கள் மலை போல கொட்டப்படும் கழிவுகளை ஒட்டி சிறு குடில்கள் அமைத்து அங்கேயே வாழ்ந்து வருகிறார்கள் என்பதையும், அவர்களின் வாழ்க்கை பிரச்சனைகள், குடும்பம், காதல் போன்றவற்றை இயல்பாகவும் குப்பை மேட்டு பின்னணியில் கதை கருவாக எடுத்து எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் ராசாவிக்ரமுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.